மனிதர்களில் ஒரு கவிதை, கலைஞர்களில் ஒரு இலக்கியம், தலைவர்களில் ஒரு காவியம், மக்கள் மனங்களில் ஓர் ஓவியம். அதுதான் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். தனக்கென்று ஒரு பாதை, தன்னை உயிரென போற்றும் ரசிக பெருமக்கள், தங்கள் மகனென போற்றும் தாய்க்குலம், தன் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள். இப்படி பாசத்தால் பின்னி பிழைந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் சரித்திர நாயகனாக வாழ்ந்தார் நமது மக்கள் திலகம். புகழின் உச்சிக்கே சென்று விட்டார் தன் வாழ்வின் பிற்பகுதியில். கலைத்தாயின் தவ புதல்வன், காவிய நாயகன், மக்கள் திலகம், பொன்மன செம்மல், தமிழ்தாயின் முதல் மகன், பெருமைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள். அவரது வாழ்க்கை வெற்றிகளும் சாதனைகளும் நிறைந்த வீரம் செறிந்த காவியம். புகழ் மணக்கும் புதிய புறநானூறு, படர்வதற்கு கொம்பில்லாத இந்த முல்லை கொடிக்கு தன் தேரையே கொடுத்த பரம்பு மலை பாரிவள்ளலைப் போல், வாழ வழியில்லாத எண்ணற்ற ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுத்த நமது பரங்கி மலை பாரிவள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் வழி நடந்தவர். பேரறிஞர் அண்ணாவால் இதயக்கனி என்று போற்றப்பெற்றவர். மூதறிஞர் ராஜாஜியின் நல்லாசியை பெற்றவர். பெருந்தலைவர் காமராஜரின் பேரன்பை பெற்றவர். கலைஞர் கருணாநிதி அவர்களின் நீண்ட நாள் நண்பர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் உடன்பிறவா சகோதரர். தலைவர் மூப்பனார் அவர்களின் முழு அன்பை பெற்றவர். சட்டமேதை டாக்டர் என் சி ராகவாச்சாரி அவர்களின் பாசமிக்க நண்பர். அது மட்டுமா, முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் அன்பை பெற்றவர். இந்நாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பாசத்தை பெற்றவர். தலைவர்களாலும் கலைஞர்களாலும் சிந்திக்கும் திறன் கொண்ட எல்லோராலும் போற்றி புகழப்படும் மக்கள் திலகம் அன்று நாடகத்துறையில் பங்கேற்றார் மிகச்சிறு வயதிலேயே. கண்ணை கட்டிக்கொண்டு காட்டிலே நடப்பது போல் தன்னை மட்டுமே நம்பி கலைத்துறையில் போராடினார். கலைத்தாய் கண் திறந்தாள், காலம் கனிந்தது, நாடக கலைஞர் திரைப்பட கலைஞரானார். எப்படியும் வாழலாம் என்று எத்தனையோ பேர், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உறுதி கொண்டார் பொன்மனச் செம்மல். இந்திய திருநாட்டின் விடுதலை வேட்கையில் தன்னையும் இணைத்துக் கொண்டார். நெஞ்சிலே தேசியம், கழுத்திலே மணிமாலை, உடலிலே கதராடை. சத்திய சோதனையில் வெற்றி பெற்றார். சதி லீலாவதியை கண்டார். தொடர்ந்து பல படங்களில் பங்கேற்றார். நிழல்கள் நிஜமாயின. தொடர்ந்தார் தன் கலை பயணத்தை. நேசக்கரம் நீட்டினார் இளவரசி ஒருவர். அவர்தான் மருத நாட்டு இளவரசி. இது கூட கிடைக்காம உலகத்துல எத்தனை பேர் பட்டினி கிடக்கிறாங்க தெரியுமா? குடி. இந்த நாயகனும் நாயகியும் தெரிந்ததை தெரியாதது போலவும், தெரியாததை தெரிந்தது போலவும் நடித்து காட்டினர் திரையில். ஆனால் தெளிவாக புரிந்து கொண்டனர் வாழ்க்கையில். தங்கத்து புலவர் பால தங்கத்தோழா பொற்பாகத்தும் தங்கத்து பொன்னாளை பரிசளித்தார். எனக்கு இல்லை என சொல்லி கழித்தார். இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டதால் அநேகர் சீரழுத்து பாடிவாரேன் நேரே, அதற்கு ஓரெழுத்து பாடல் சொல்லிப்பாரே. நகைச்சுவை அரசர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் கலைத்துறை வாரிசான எம்ஜிஆர் அவர்கள் போட்டிகளுக்கிடையே புகழ் வளர்த்தவர். இப்போது சக்கரவர்த்தி திருமகளுக்காக போட்டியிடப் போகிறார். யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் அல்லவா? யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் அல்லவா? உமன் ஆரம்பத்தபி சொல்லுதே புலவா, வீட்டு பூனை குட்டி காட்டில் ஓடி புலியை பிடித்து சின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா? தற்புகழ்ச்சி பாடுகிறாயே புலவா. கோவிலை கட்டி வைப்பதனாலே இதுக்கு பதில் சொல்ல முடியாது தம்பி. கோவிலை கட்டி வைப்பதனாலே இப்ப வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே. அன்ன சத்திரம் இருப்பதனாலே. அன்னச்சத்திரம் இருப்பதனாலே திண்ணை தூங்கி பதங்கள் இருப்பதாலே. எப்படி பரதேசியாய் திரிவதனாலே. தம்பி காதில் சூழுவது எவ்விடத்திலே? கத்தறிவில்லாத மூடர் நெஞ்சகத்திலே அண்ணே. கத்தறிவில்லாத மூடர் நெஞ்சகத்திலே புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது.
கையும் நெருப்பு இல்லாம எப்படி எரியும்? நான் சொல்லிடுமா? சொல்லு. புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது, பசித்து வாடும் மக்கள் பயிருகது, பசித்து வாடும் மக்கள் பயிருகது. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி இல்ல, கோடாரி இல்ல, ஈட்டி இல்ல, அது இல்லையா? அப்புறம் பயங்கரமான ஆயுதம் அக்னிதாவமோ? அது ஆயுதம் இல்லையே. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. எந்த போட்டியிலும் இவர் முதல்வர் தான். அதனால் தான் தமிழ்நாட்டு முதல்வரானார். இந்த முதலிடம் ஒரே நாளில் கிடைத்தது அல்ல. உள்ளத்தின் உறுதியால், ஓயாத உழைப்பினால், நுண்ணிய அறிவால், எதையும் புதுமை நோக்குடன் அணுகும் முயற்சியால் கிடைத்த வெற்றி மாலை இது.